மகிக்கி மகிக்கி அது மகிக்கி இது மகிக்கலா இது யாருக்கு இது அக்காக்கு மைக்கிக்கு இல்ல மாறனுக்கு நர்க் மைதி எனக்கு இந்த பேக் இல்ல உனக்கு சரியா இது யாருக்கு மைக்கி இது யாருக்கு மைக்கி கியூட்டா இருக்கியே அது அப்பாக்கு அக்காக்கு மகாக்கு இது மகாக்கு இது மகாக்கு இது மகிக்கு இல்ல இது மகாக்கு ஆக்சுவலி மாராக்கு அம்மாக்கு சும்மா அம்மாக்கு அந்த அது என்னது அது எதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் என்னது இங்க்டா இங்க்டு ஷர்ட் நீ பண்ணி தருவியா சரி ஓகே நெல் வை அம்மா வீடியோ எடுக்கணும் ஃபுல்லா ட்ரெஸ் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இங்க யாருங்க இங்க யாருங்க இத பாருங்க இங்க பாருங்க அதுதான் யாருக்கு இந்திராச்சிக்கு ஒன்னு சராச்சிக்கு சராச்சிக்கு கிரீனா யாருக்கு யாருக்கு தெரியுமா மகாக்கு யாமகால் ஸ்கூல் ட்ரெஸ் இல்ல அது ஃப்ராக் மகிக்கு ஓகே மகிக்கு எப்ப மகி கையே பத்தல மகிக்கு மகிக்கு மகி கையே பத்தல அவ்வளோ ட்ரெஸ்ஸு இது மகாக்கு இது மகிக்கு பெல்ட் மகாக்காக்கு ஸ்கர்ட்டு ஆ பண்ணலாம் லாங் ஸ்கர்ட் நீ கேட்டுட்டே இருந்தேல்ல என்ன ஒரு ஸ்கர்ட் மகாஸ்கர்ட் பெரிய ஸ்கர்ட் இருக்குது கரெக்ட் இல்ல இது கரெக்டா முட்டு கொஞ்சம் கீழே வரும் ஏ இன்னொன்னு மகா குண்டு எங்க ஆ ஃப்ராக் எடுத்தாச்சுல ஓகே தூக்கி போடு கொஞ்சம் இடுப்பு இங்க போடு ஆ தூக்கி இன்னும் தூக்கி ஆ கொஞ்சம் தாரு ஆ அப்படி போடணும் அப்போ நம்ம முட்டு கரெக்டா கீழே இருக்கும் ஓகே ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். இந்த தீபாவளிக்கு வந்து போத்தீஸ் அண்ட் மேக்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் கொடுத்துட்றேன். மஹி ஃபஸ்ட்டு மஹியோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருங்க. மஹிக்கும் மஹாக்கும் வந்து கொஞ்சம் நிறையவே ட்ரெஸ் எடுத்தோம். ஏன்னா வந்து மஹி வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா, அதனால வந்து ஸ்கூலுக்கு வந்து இப்போ வந்து டெய்லி வந்து அவள் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். ட்ரெஸ் போட்டுட்டு இல்லை, ஸ்கூலுக்குள்ளே அந்த காலையில் டெய்லி அவள் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது மாதிரி இருந்ததுனால வீட்லேயே 2 இயர்ஸ் இருந்ததில் வந்து பெருசாக அவளுக்கு வந்து வெளியே போகிறதுக்குன்னு எடுத்த நல்ல ட்ரெஸ் எல்லாமே வீட்லேயே போட்டு அவ்வளோத்துலேயுமே கரை அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அவளுக்கு வந்து இப்போ நிறைய ட்ரெஸ்ஸு தேவைப்படுது. அதனால் மஹிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்தோம். மஹாவுக்கும் அதே மாதிரி டியூஷனுக்கு போட்டு போகிறதுக்கு தக்கன ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஹியோட ஃப்ராக்கு, இந்த அழகான எல்லோ கலர் ஃப்ராக், இது வந்து போத்தீஸில் எடுத்தோம். இதில் வந்து இந்த மேக்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி அந்த இக்குவேஷன்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்து மஹி, அடுத்த ட்ரெஸ் ஃபஸ்ட்டு மஹியோடதை முடிச்சுவோம். அடுத்து ஒன்று மஹி கொண்டு வா, ஒன்று கொண்டு வா. அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தோம்னா மேக்ஸில் எடுத்தோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இது கழுத்து வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் கிடையாது, கழுத்து டோட்டலாக இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ போட்டால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். ஓகே, அடுத்த ட்ரெஸ் மஹி. அடுத்து இது வந்து மஹிக்கு போத்தீஸில் எடுத்த ஒரு டாப்ஸு, ஒரு பிங்க் கலர் சின்ன கவுன் மாதிரி, கீழே வந்து ஏதாவது ஒயிட் கலர் லெக்கிங்கோ இல்லைன்னா வந்து பிங்க் கலர் லெக்கிங்கோ போட்டால் அழகாக இருக்கும். ஃப்ரில் மாதிரி போட்டு ஒரு க்யூட்டான டாப். அடுத்தது அடுத்து ஃபுல் பிளாக் கலரில் ஸ்பார்க்கிள் போட்டு ஒரு சின்ன ஃப்ராக் மாதிரி. இது வந்து எங்கே எடுத்தோம்னா போத்தீஸில் தான். அகெயின் இது எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே 600 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, அடுத்து மஹி. அடுத்து இந்த ஒரு ஃப்ராக், இது எல்லாமே ரஃப்யூஸ்க்கு போடுறது மாதிரி ஒரு ஃப்ராக். ஓகே, அடுத்த ஃப்ராக் வந்து சாதா ஒரு பனியன் கிளாத்ல ஒரு சின்ன ஃப்ராக்கு. இது வந்து வீட்டுக்கு ரஃப்யூஸ்க்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் திஸ் ஒன், இது வந்து மேக்ஸ்ல எடுத்த ஃப்ராக். எல்லாமே இந்த குட்டிக்கு பிங்க் கலர் ரேஞ்ச்லயே வந்துருச்சு. இது ஒரு சின்ன ஃப்ளோரல், இது இந்த மாதிரி கோல்ட் ஷோல்டர் வச்சு. அடுத்து ரெட் கலர் ஃப்ராக்கு, இந்த ஃப்ராக் எனக்கு நல்லா பிடிக்கும். யூஸ்வலாக எனக்கு இந்த செக் பேட்டர்னே ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா உனக்கு? அடுத்து பிளாக் கலரில் ஒரு டாப்பு. அடுத்து இது மேக்ஸில் எடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மஹிக்கு வந்து மாஸ்க்கு. அடுத்து இது காணிச்சாச்சு, இது காணிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி, இந்த குட்டி வாங்கணும். மஹா ஒன்னா இருக்குவா? இப்போ மஹாவோடது. மஹாக்கு வந்து டிஷர்ட்ஸ், இந்த இது வந்து என்ன 11 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் டிஷர்ட் இப்போ எடுக்கிறோம். அவளுக்கு 8 இயர்ஸ் ஆனாலுமே டிஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் பெரிய சைஸ் டிஷர்ட்ஸ் தான் எடுக்கிறோம். இது வந்து ஒரு ப்ளூ கலர். அடுத்து இது சதீஷ் வந்து ரொம்ப பிடிச்சி மஹாக்கு எடுத்தான். ரெபல் அப்படின்னு போட்டு ஒரு டிஷர்ட். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்கர்ட், இதுக்கு மேலே வந்து மஹா வந்து பிளாக் கலரோ இல்லைன்னா இது கூட பேர் பண்ணலாம். இல்லை, இதை விட பிளாக் டிஷர்ட் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்கர்ட்டுக்கு மஹா கிட்ட யூஸ்வலாக அந்த லாங் ஸ்கர்ட்ஸே கிடையாது, அதனால இந்த வாட்டி 2 ஸ்கர்ட் வந்து வாங்கணும். இது ஒன்று பிளாக்கு, ஒன்று வந்து அந்த ஸ்ட்ரைப் போட்டு. இந்த ட்ரெஸ் வந்து நான் போத்தீஸில் எடுத்தேன், உள்ளே வந்து இந்த மாதிரி. ஆனால் இது மஹா பார்த்துட்டு டக்குன்னு ஸ்கூல் யூனிஃபார்ம்னு சொல்லிட்டான். ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த செக் பேட்டர்னே ரொம்ப பிடிக்கும், அதனால இதை பார்த்தோன்னே நான் எடுத்தேன். ரொம்ப அழகாக இருக்கும் இதை போட்டாலே. ஒரு க்யூட்டான ஃப்ராக்கு மஹாக்கு, இதுவும் போத்தீஸில் எடுத்தது தான். அடுத்து மஹாக்கு வந்து நான் தீபாவளிக்குன்னு லைக் தீபாவளி அன்னைக்கு வந்து போடுறதுக்கு வந்து என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு
லாவெண்டர் கலர் டிஷர்ட் இந்த இது வந்து இந்த பஃப் கையெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். இது கீழே வந்து போடுறதுக்கு இந்த எல்லோ கலர் லெக்கிங்ஸ், இதுதான் தீபாவளிக்கு அவள் போடுறது வேண்டி எடுத்தேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு வரும். அடுத்து அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட், தென்னமரம் போட்ட ஒரு டிஷர்ட். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ராக்கு, பிளாக், ஃபுல் பிளாக்ல ஒரு ஃப்ராக்கு. அடுத்து இது வந்து எனக்கு எடுத்தேன் இந்த டிஷர்ட்டு. எனக்கு யூஸ்வலாக இந்த இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன் நான். ஒரு மாதிரி டைடு ஷர்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஷர்ட் வந்து இதை எடுத்தேன் மேக்ஸில். அடுத்து வந்து இது ஒரு சிம்பிளான ஃப்ராக், ஆனால் இதை மகா போட்டால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் மேக்ஸில் தான் எடுத்தேன். சும்மா ரஃப் யூஸுக்கும் போட்டுக்கலாம், டியூஷனு ஸ்கூல் அந்த மாதிரி போடும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாரி, இது வந்து கொஞ்சம் அம்மாவுக்கும் வந்து அத்தைக்கும் சேமாட்டு எடுத்தோம். இது ஒரு கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளாட்டு உடுக்கிற மாதிரி காட்டனில். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கலர், இது வந்து அம்மாவுக்கும் எடுத்தேன் க்ரீன் கலர், அது வந்து அத்தைக்கு. அதுக்கப்புறம் வந்து வடுவாச்சிக்குன்னு எடுத்தேன், ஆனால் வந்து இது வந்து என்ன ஜூட் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். பட் அம்மா அம்மாவே வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்துட்டு போவாங்க, அதனால அம்மா உடுக்கிற மாதிரியே தான் எடுத்தேன். ஓகே, இது ஒன்று. இந்த இது வந்து நான் மேக்ஸில் வாங்கின மாஸ்க்கு, கிட்ஸ் மாஸ்க்கு ரெண்டனும் வாங்கினேன், மகாக்கும் மகிக்கும். அதில் ஒரு பேக்கில் மூணனும் இருக்கும். ஸோ ஃப்ரோசன் தீம் மாதிரி, ஃப்ரோசன் தீமில் பிங்க்கு, ப்ளூ அண்ட் எல்சா அந்த மாதிரி மாஸ்கா. அடுத்து வேறு இது வந்து மைனிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. இந்த வாட்டி சாரி வாங்கலை, இந்த வாட்டி சுடிதார். இது வந்து ஒரு டாப்பு, இந்த ரெண்டுமே வந்து போத்தீஸில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து பட்டு மாதிரி பட் சிம்பிளாட்டு, இதுக்கு வந்து ரெட் கலர் லெக்கிங்ஸும் துப்பட்டாவும் அங்கே இருக்குது. ஓகே, அவ்வளோதானே எல்லாம் நடிச்சேன். சதீஷோடதில் பெரிய எக்ஸைட்டிங்கெல்லாம் கிடையாது, நானும் வந்து தீபாவளி ஷாப்பிங் ஹால்னு வச்சதில் இது வந்து சதீஷ் எடுத்தாங்க ஒரு குர்த்தா மாதிரி மாடலில். இது ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட், இல்லை ஷர்ட். ஓகே, ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட். டிஷர்ட் வந்து என்ன இருக்குல்ல இது, அதுக்கப்புறம் ஷர்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் குர்த்தா, குர்த்தா மாதிரி ரெண்டு குர்த்தா ரெண்டு கலரில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஷாப்பிங் ஹால், ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சிட்டேன். நான் வந்து எனக்கு வந்து இந்த வாட்டி ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல, ஏன்னா வந்து நான் மாஸ்டர் செஃப் போயிருந்த டைமில் ரொம்ப நிறைய ட்ரெஸ் வந்து வாங்கணும், குர்த்தா அதெல்லாம் அதுவே நிறைய இருக்குது. அதையும் தள்ளி வீட்டில் வந்து அஞ்சனாவும் அனுஷாவும் எனக்கு வந்து டாப் எடுத்திருக்காங்க, அதனால் இந்த வாட்டி நான் வந்து ஆமாம் சொல்லிட்டேன், இந்த வாட்டி வந்து எனக்கு நான் வந்து ட்ரெஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இதுதான் இன்னைக்கு தீபாவளி ஷாப்பிங் ஹால். காலையில் ஒரு 11 o'clock போனோம் மேடம், 11 o'clock போனோம், இப்போ தான் முடிஞ்சு 12 போனோம். இப்போ டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு, ரெண்டு கடையிலையும் போய் சுற்றி எடுத்துட்டு வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ஷாப்பிங் ஹால் முடிஞ்சிச்சு. நீங்கள் தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். பை பை, நைட் உங்களை மீட் பண்றோம். நைட்டு தீபாவளி இல்லை, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தீபாவளி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஈஸியான ஸ்வீட்டு, பாம்பே கராச்சி ஹல்வா. இது நீங்க லிட்ரலி ஒரு அரை மணிக்கூறுக்குள்ளாடி செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், 1 cup கார்ன்ஃபிளார், 1¼ cup சுகர், 2 cup தண்ணி, கொஞ்சோண்டு கேஷ்யூநட், அதுக்கப்புறம் கிஸ்மிஸ், 1/4 cup நெய், 1/2 teaspoon போல் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மோல்டில் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நெய் நல்லா அப்ளை பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து கார்ன்ஃப்ளாரை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு 1½ cup தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் வச்சிடலாம். மிச்சம் 1/2 cup நம்ம சுகரில் ஆட் பண்ணுவோம்.
ஸோ இந்த மிக்ஸ் பண்ணதை ஓரத்தில் வச்சுருங்க. ஒரு பெரிய பேனில் நம்ம வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிவிட்டு அதில் மிச்சம் இருக்கிற அரை கப் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அதில் நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த பாகுபதமும் வர வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர்னால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் லேட்டாகும் திக்காகிறதுக்கு, ஆனால் திக்காக ஆரம்பித்த உடனே கடகடன் திக்காயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. நீங்கள் வந்து கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம வச்சுருக்கிற நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய்யை வந்து அந்த அல்வாக்குள்ளாடி மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு உட்டன் ஸ்பூனோ இல்லைன்னா வந்து ஒரு சிலிக்கான் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நெய் வந்து அல்வாக்குள்ளாடி அல்வா வந்து உறிஞ்சிடும். நெய்யை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து ஹல்வா வந்து ஈவனாக குக் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி லைட்டாக அமுக்கி அமுக்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் உங்கள் நெய் வந்து அப்சர்வ் ஆகாது ஹல்வாக்குள்ளாடி, அப்போ நெய் போதும் அப்படின் இருக்கும். இந்த அல்வாவுக்கு நிறைய நெய் தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணணும். அது குக் பண்ணும்போது எந்த டெக்ஸ்சர் நீங்கள் எதிர்பார்க்கணுன்னா அந்த அல்வா வந்து உங்களுக்கு வந்து ஷைனிங்காக ஆகும், பல பல பலன்னு ஒரு கிளாஸ் டெக்ஸ்சர் வந்து வரும். அந்த டெக்ஸ்சர் வந்துடுச்சுன்னா உங்கள் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த எண்ணெய் நெய் வந்து அப்படி பிரிஞ்சு நல்லா சுருண்டு இப்போ வருதில்ல இந்த மாதிரி வரும். இந்த டெக்ஸ்சர் வந்தோடனே நம்ம ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும், ஒன்று ஏலக்காய் பொடி, அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற நட்ஸ், நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம், பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நட்ஸை ஆட் பண்ணி வறுக்கெல்லாம் தேவையில்லை, பச்சையாகவே போட்டுக்கோங்க. அதை வந்து நல்லா ஹல்வாவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்வா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் கொட்டிட்டு ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த அல்வாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 30 மினிட்ஸில் செட் ஆகிடும், வெளியே வச்சிங்கன்னா ஒரு 1 to 2 hours செட் ஆகிடும். ஹல்வா நல்லா செட் ஆனோடனே அதை வந்து அன்மோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பீஸ் அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹல்வா நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுன்னா கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரோஸ் எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட பாம்பே ஹராச்சி அல்வா கராச்சி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.